என்ன ஒழுக்கத்து நீத்தார், துறவிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், ஒழுக்கத்து நீத்தார். இப்போ கொஞ்சம் தமிழ் அறிவு குறைஞ்சவன் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவான்னா, ஒழுக்கத்தை நீத்தார்ன்னு சொல்லிடுவான். ஏன்னா பெரும்பாலும் துறவிகள் இப்போ அப்படித்தானே இருக்கிறார்கள். ஒழுக்கத்தை நீத்தார் என்றால் ஒழுக்கத்திலே நின்று நீத்தல், நீ தர்மம் ஒழுக்கமாக இரு, அதுவே உன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போய் கடவுளிடம் விடும், கடவுளிடம் விடும். இப்போ இந்த நான் முந்தியும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த மூவிங் ஸ்டெப்னு வைக்கிறாங்களே, ஒரு படியில் ஏற வேண்டியதான் நம்ம வேலை, அதுவாக கொண்டு போய் மேலே விட்டுடும். திருவள்ளுவர் சொல்றார், தர்மம் என்ற ஒரு படியில் ஏறு, அது அடுத்தபடி 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 என்று கொண்டு போய் உன்னை தர்மம் கடவுள் என்கின்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே தர்மம் தான் முதல். அந்த தர்மத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்பதில்லை. உலகத்திலே ஒரே ஒருவனுக்குத்தான் கடவுள், தர்மம் இல்லாமலும் உனக்கு அனுமதி உண்டு என்னிடம் பாடாண்டு சொன்னார், ஒரே ஒருத்தருக்கு சொன்னார், வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. நான் முந்தியும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், கோயிலே நந்தி என்று லிங்கத்துக்கு முன்னாலே நந்தி வைக்கிறோமே, அந்த நந்தி எதற்கான குறியீடு தெரியுமா? நந்தி என்றால் மாடு என்று நினைக்கிறோம். நம்முடைய சமயத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வைத்த குறியீடே தவிர அது அதுவல்ல. அருணகிரிநாதர் சொன்னார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை. நீ அதை பார்க்காதே, அதை என்ன சொல்ல வருது என்று பார், அதுதான் முக்கியம். நந்தியினும் எதுக்கு குறியர் என்றால் தர்மத்துக்கு குறியீடு. சிவபெருமானுக்கு முன்னாலே இப்படி வச்சிருவார்கள் நந்தியை. என்ன சொல்லுகிறார்கள், சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகாதே பாவம், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், சிவனுக்கு நந்திக்கும் குறுக்க போகாதே. என்ன அர்த்தம், தர்மத்துக்கும் கடவுளுக்கும் குறுக்க போகாதே என்று அர்த்தம். சிவன் நந்தியில தான் வருவார், என்ன அர்த்தம், தர்மத்தில் தாண்டா கடவுள் வருவார், இதுதான் அர்த்தம். நந்திக்கு வேலை கைலாயத்திலே கீழே இருந்து பொற்பிரம்பாலே யார் யார் உள்ளே போகலாம் என்று அடித்து பிள்ளையானவர்களை நிப்பாட்டி அனுப்பி அனுப்புறது தான் நந்திக்கு வேலை. என்ன அர்த்தம், தர்மம் தான் கடவுளிடம் நம்மை போக விடும் என்று அர்த்தம். இதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொள்றதில்லை. நந்தனார் என்று ஒருத்தர் பெரிய புராணத்தில் வருகிறது, நந்தனார் என்று ஒருத்தர், அவருடைய குலத்தொழில் ஆடு மாடு வெற்றது, அவர் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற ஆன்மா, அந்த குடும்பத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற ஆன்மா, ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்ததால் அந்த தொழில் பண்ண வேண்டி வந்துருச்சு. என்ன பண்ணுவார் அவர், அவருக்கு அந்த காலத்தில் அதுதான் தொழில், அப்போ கூட அந்த தொழிலில் ஒரு தர்மம் பண்ணினார். இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் இதெல்லாம் எடுத்து கோயிலுக்கு இந்த மேளத்துக்கு அது முதலியவற்றுக்கு கொடுப்பார். அந்த தொழில் பண்ணி கொண்டு அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, நான் பாவம் பண்ணுகிறேனே பாவம் பண்ணுகிறேன் நினைச்சு. நந்தனார் கதை உங்களுக்கு தெரியும், கடைசியில் கைலாயத்துக்கு சிதம்பரத்துக்கு போகிற பொழுது சிவபெருமான்ட்டு சிதம்பரத்துக்குள்ள காலையே வைக்க மாட்டேன்ட்டார். அப்போ 3000 அந்தணர்கள் இருந்து வேள்வி வளர்த்த மண் சிதம்பர மண், இந்த மண்ணில் நான் கால் வைக்கிறதா, இத்தனை உயிர்களை கொன்ற நான் கால் வைக்கிறதா என்று பயந்து நின்று சிவபெருமானே அவருக்கு அனுமதி கொடுத்து அவரை தீக்குளிக்க வைத்து ஏற்றுக்கொண்டான் என்று கதை. சேக்கலார் 3 பேரைத்தான் ஐயர் என்றார், அதிலே ஒருத்தர் இவர். இந்த சேக்கலார குசும்ப பாருங்க, எத்தனையோ ஐயர்மார் இருந்த பொழுது ஒருத்தருக்கும் ஐயர் என்று சொல்ல இல்லை, 3 பேர் ஐயர் என்று சொன்னார். யாரை தெரியுமா, கண்ணப்பர ஐயர் என்றார், நந்தனார ஐயன் என்றார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஐயர் என்றார். 3 பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள். அங்கே இருந்து இப்போ பாருங்க, நல்ல காலோட ரேஸில் ஓடி வெல்றவனோட சமமாக சொத்தி காலோட ஒருத்தன் ஓடினா யார் பெரியவன், நான் உங்களை கேட்குறேன். இவன் நல்ல காலோட ஓடுறான், அதே அளவு ஒருத்தன் சொத்தி காலோட ஓடிட்டானுனா யார் பெரியவன், நல்ல கால் ஓடினவனே நமக்கு தெரியே தெரியாதல்லவா. அதுபோல பலரும் பல காரியங்கள் செய்தார்கள், இந்த தாழ்த்தப்பட்ட இடத்திலே இருந்து எழுந்து வந்து இத்தனை காரியம் செய்தார்களே, இவங்களுக்கு நான் ஒரு மரியாதை பண்ணவனு நினைச்ச சேக்கலார் அந்த 3 பேரை மட்டும்தான் ஐயர் என்று குறிப்பிட்டார். நம்ம சமயம் மற்றவர்களை தாழ்த்துகிறது என்று சொல்லுகிறார்கள், எனக்கு ஆச்சரியம். அந்த நந்தனார் ஒரு கோயிலுக்கு போனார், நந்தி பெரிய நந்தி முன்னுக்கு லிங்கத்துக்கு முன்னாலே மறைச்சிருந்தது. கதை இதுதான், நந்தி மறைச்சிருந்தது. இவருக்கு சிவனை பார்க்க ஆசை, நந்தி மறைக்குது. சிவனை, ஐயோ நான் பார்க்க வந்தேனே பழக்க முடியலையே என்று கவலைப்பட்டார். அவர் ஒருத்தருக்கு தான் கடவுள் ஒருவருக்கும் கொடுக்காத ஒரு லைசன்ஸ் கொடுத்தார். இவன் உள்ளத்தாலே பாவம் செய்தவன் இல்லை, உடல்தான் இவனுக்கு பாவம் செய்தது.
அதுக்கும் குலத்தொழிலை செய்ய காரணத்தினாலே செய்தான். இவனுடைய உள்ளம் முழுவதும் சிவத்திலே தான் இருந்தது. ஆகவே இவனுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் என்ன செய்தார் என்றால், அவனுக்கு நந்தியை பார்த்து சற்றே விலகியிரும் பிள்ளா என்றார். நந்தி கொஞ்சம் நகர்ந்துட்டுது, இவர் கும்பிட்டுட்டு போயிட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தை கூட கொஞ்சம் விலக்கி வச்சு இவனுக்கு சான்ஸ் கொடுத்தார் என்று அர்த்தம். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, அறத்தின் வழி நின்றால் ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த அறத்தின் வழி நிற்பதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிற வாழ்க்கை நெறி. இப்ப இவ்வளவு நேரமும் நான் சொன்னது முன்னுரை, இனித்தான் பேச்சுக்கு வரப்போகிறேன். அறத்தை ரெண்டு கூறாக பிரிக்கிறார் திருவள்ளுவர். அறத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம், ஒன்று இல்லறம், மற்றது துறவறம். ரெண்டுமே அறந்தான். நான் முன்பும் சொல்லியிருப்பேன், ரெண்டு ஆச்சரியம் என்னவென்றால், பற்று வைப்பது ஒரு அறம், பற்றை அறுப்பது இன்னொரு அறம். இப்படி உலகத்தில் ஒரு மொழி இருக்குங்களா? ஒரு மொழி செய்தி சொல்லுங்களா? பற்று வைப்பது அறம் என்றால் பற்றை அறுப்பது அறமாகாது, பற்றை அறுப்பது அறமாகும் என்றால் பற்றை வைப்பது அறமாகாது. திருவள்ளுவர் சொன்னார், அறத்துப்பால ரெண்டா பிரிச்சார், இல்லறம் அது பற்று வைப்பது, துறவரம் பற்றை அறுப்பது. பற்று வைக்கிறதுலையும் அறம் உண்டு, பற்று அறுப்பதிலையும் அறம் உண்டு. நீ ரெண்டில எது விருப்பமோ உன் இயல்புக்கேற்ப பண்ணிக்கொள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நம்ம சாமி தான் பாருங்க, ஃபேமிலி மேன். அவருக்கு மனைவி பிள்ளை, இதில் வேற ரெண்டு மனைவி மூன்று மனைவின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. குடும்பமாக சாமியே இருக்குதா? நீ ஏண்டா கவலைப்படுற? நீ போய் குடும்பமாயிரு, ஆனால் தர்மமாயிரு. குடும்பமாக இருக்கிறதுல ஒரு குற்றமும் இல்லை. அதே நேரத்தில் குடும்பம் வேணாமா? விட்டுட்டு வெளியிலே வாராயா? சுத்தமாக வெளியில வா. இங்கே இருந்து கொண்டு அதை நினைச்சு கொண்டிருக்காதே, அங்கே இருந்து கொண்டு இதை நினைச்சு கொண்டிருக்காதே. இப்போ பிரச்சனையே அதுதான். இல்லறத்தில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன் சார்ன்னுவான், அதுக்கும் போய். துறவியாக இருந்து கொண்டு நான் துறவிங்கிறானே தவிர அவன் மனம் முழுக்க இதில் இருக்கிறது, இதுக்கும் போய். உனக்கு ஏற்ற வாழ்க்கை எது என்று நீ தீர்மானித்துக்கொள். இப்படி ஒரு அனுமதியை வேற ஏதாவது ஒரு மொழி சமயம் தருமா? ஒரு பெண்ணோடு கூடி நீ வாழ வேண்டும் என்று உன் மனம் விரும்புகிறதா? தாராளமாக வாழ், அதற்கு இல்லறம் என்று ஒரு அறப்பகுதி இருக்கிறது, அதை நீ செய்யலாம். ஒரு துறவு எனக்கு ஒரு பற்றும் வேண்டாம், நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்களை நீக்கப் போகிறேன் என்று உன் மனம் நினைக்கிறதா? பிரச்சனையே இல்லை, எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு வா. துறவரம் என்று ஒரு அறம் இருக்கிறது, அதற்குள்ளே நீ போகலாம். என்ன பிரச்சனை என்றால், உனக்கு பொருத்தமானதை நீ தேர்ந்தெடு, மற்றவர்களுக்காக தேர்ந்தெடுக்காதே. இல்லறத்திலே ஆசை வைத்துக் கொண்டு துறவி மாதிரி நடிக்காதே. துறவரத்திலே ஆசை வைத்துக் கொண்டு இல்லறத்துக்குள்ளே இருந்து வேதனைப்படாதே. நம்முடைய சமயத்தை போல, நம்முடைய மொழியை போல ஒரு யதார்த்த நிலை உள்ள மொழி சமயம் உலகத்தில் வேறு எங்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிற பாருங்க. தமிழராய் பிறந்த ஒன்று போதும் நாம் பெருமைப்பட, அது ஒன்று போதும். ஆகவே திருவள்ளுவர் சொல்லுகிறார், சரி அப்போ துறவரம் எப்படி வரும், யாருக்கு வரும் என்றால், இல்லறத்திலே நீ நல்ல முதிர்ச்சி பெறு, நல்ல முதிர்ச்சி பெறு, தானாக துறவரம் வந்துவிட்டு போகும். துறவரத்துக்கு ஒன்றும் தனியாக நீ ஒரு ட்ரைனிங்குக்கு போக வேண்டாம். இப்போ அப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்றால், நம்முடைய சமயத்திலே இல்லாத சமயப்பகுதி என்று ஒன்று வெளியில் இல்லை. இப்போ என்ன பண்ணுகிறார்கள், அதில் ஒவ்வொரு கூரை எடுத்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுகிறார்கள். நான் இதை பண்ணுகிறேன், அதை பண்ணுகிறேன் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒன்றும் வேண்டாம். நம்முடைய சமயத்தில் என்ன வாழ்க்கை என்றால், நீ இயல்பாக வாழ், அது உன்னை அடுத்த படிக்கு கூட்டிக் கொண்டு போகும். துறவு எப்படி வரும் என்றால், இல்லறத்திலே எவன் நல்லபடி வாழ்ந்து நிறைகிறானோ அவனுக்குத்தான் துறவு வரும். இப்போ நீங்கள் என்ன சந்தேகமாக பார்க்கறது எனக்கு தெரிகிறது. நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்களா? நான் துறவரத்திலையும் இல்லை, அதை முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்களா என்று கேட்டால், நான் உண்மை துறவியை சொல்கிறேன் பாருங்கள். உண்மை துறவி ஒருவன் ஒரு புறவியிலே திருமணமே செய்யாமல் துறவியாகிறான் என்றால், நம் சமயம் என்ன சொல்கிறது என்றால், இவன் மோன புறவியிலே திருமணம் செய்து நிறைந்து மறைந்திருப்பான். இந்த புறவியிலே பிறந்தவுடனேயே இவனுக்கு துறவு வாய்க்கிறது, அவ்வளவுதான். இல்லற நிறைவில்லாமல் துறவரம் வராது. இல்லற நிறைவு வர வேண்டுமானால் இல்லறத்தை அறமாக செய்ய வேண்டும். இன்றைக்கு திருமணம் என்பது
நான் கொஞ்சம் கொச்சையாக சொல்கிறேன், நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. பல பேர் திருமணம் பண்ணுறோன்னே செக்ஸ் என்று நினைக்கிறான். அதாவது பையனை பார்த்து கல்யாணம் கண்டி வெக்கப்படுறான், கல்யாணம் பண்ணலையா தம்பின்னு வெக்கப்படுறான். அப்போ என்ன, அவன் மனதில் கல்யாணம் பண்ணுறோன்னே வெக்கப்படக்கூடிய ஏதோ விஷயம் வருகுதுன்னு உங்களுக்கு புரியுதா? கல்யாணம்ன்றது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இளமையிலே மற்றவர்களிலே நீ தங்கி இருந்த நீ இனி சமுதாய பொறுப்பெடுத்து அறம் செய்ய தொடங்குகிறாய், அதற்கான அனுமதி தான் உனக்கு திருமணம். இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சமுதாயத்துக்குள்ளே இதுவரை அம்மா அப்பா இவர்கள் காலிலே தங்கி இருந்த நீ இப்போ உன் காலிலே நிற்க தொடங்கிவிட்டாய். இனி நீ தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதானால், இல்லற தர்மம் செய்வதானால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ரெண்டு இடத்திலே செய்ய வேண்டும். ஒன்று, நீ ஒரு வீட்டிலே இருந்து உன்னிடம் வருகிறவர்களுக்கும் அறம் செய்ய வேண்டும். வெளியிலே போய் அந்த சமுதாயத்துக்கும் செய்ய வேண்டும். ஒரு ஆள் எப்படி ரெண்டு இடத்திலே வேலை செய்ய முடியும்? நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இல்லத்துக்குள்ளே இருந்தும் நீ வருகிறவர்களுக்கு அறம் செய்ய வேண்டும், சமுதாயத்துக்குள்ளேயும் போய் அறம் செய்ய வேண்டும். அப்ப என்ன பண்ணுவது? ரெண்டும் சேர்ந்து செய்தால்தான் அது அறம். அப்ப என்ன பண்றது? இவன் என்ன செய்கிறான்? கடவுள் பண்ணுகிற அதிசயத்தை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே தானாக எனக்கு ஒரு பெண் துணை கிடைக்காதா என்று ஏக்கம் தொடங்குகிறது. இது ஒன்று நீங்கள் திட்டமிட்டதல்ல, கடவுள் அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தோடனே ஒரு மனைவி தேடவன் நீங்க நினைக்காதீங்க, இது எனக்கு காதல் இதெல்லாம் கடவுள் அதுக்காக எல்லாம் ஒன்றும் அந்த உணர்வை தரையில்லை. உனக்கு அப்படி ஒரு உணர்ச்சி வந்தால் தான் நீ ஒரு காதல் பண்ணுவே, காதல் பண்ணினா தான் கல்யாணம் பண்ணுவே, கல்யாணம் பண்ணினா தான் ரெண்டு பேருமா சேர்ந்து ரெண்டு இடத்துலையும் அறம் செய்யலாம்ன்றதுக்காக கடவுள் வச்ச சூக்குமம் அது. உன்னுடைய உடலாசை தீர்ப்பதற்கு கடவுள் அந்த உணர்ச்சியை தரவில்லை. 7 வயசு பையனும் 6 வயசு பெண்ணும் பக்கத்து பக்கத்திலிருந்து சந்தோஷமாக விளையாடுதுகள், எந்த விரசமும் இல்லை. இதுவே 16 வயசு 18 வயசு வந்தால் அதை பார்க்க இவனால் முடியலை, இதை பார்க்க அவனால் முடியலை. என்ன தெரியுமா? சரி, இனி அறம் செய்கிற பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டது, ரெண்டு பேரும் இணையுங்கள். நீங்களாக இணைய மாட்டீர்கள், நானாக இணைப்பதற்கான ஒரு ஒழுங்கு பண்ணுகிறேன் என்று ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதுமான விருப்பத்தை கடவுள் உருவாக்குகிறான். அதை சேர்த்து வைப்பதற்குத்தான் திருமணம் என்று பெயர். நம்முடைய பரம்பரையிலே நம்முடைய மொழியிலே தான் இப்படி ஒரு சொல் வைத்தார்கள், திருமணம் என்று வைக்கவில்லை. அதுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? இல் அறம் என்று பெயர் வைத்தார்கள். அது ஒரு அறம். கல்யாணம் பண்ணி வாழுகிற வாழ்க்கை நீ நினைக்காதே, வேற வேற வாழ்க்கை என்று நினைக்காதே, அதில் ஒரு தர்மம் என்று நினைத்துக்கொள். தர்மத்தை நான் தனியாக பண்ண முடியாதா சார், நான் தனியாக பண்ணிட்டு போறேனே என்று நீங்கள் யாராவது கேட்பீங்க. கேட்டால் அதுக்குத்தான் பதில் சொல்றார். ஒரு இல்லத்திலே இருந்தும் நீ தர்மம் பண்ண வேண்டும், சமுதாயத்திலே இருந்தும் தர்மம் பண்ண வேண்டும். நீ கடவுள் இல்லை இங்கேயும் அங்கேயும் இருப்பதற்கு. ஆகவே நீ ஒரு மனைவியை தேடிக்கொள், அவளும் நீயும் ஓர் உயிர் ஈருடலாகுங்கள், ஓர் உயிர் ஈருடலாகுங்கள். அப்படி ஆகிவிட்டால் அவள் வீட்டுக்குள்ளே இருந்து தர்மம் செய்வாள், நீ வெளியிலே போய் தர்மம் செய். இப்படி தர்மம் செய்தால் இல்லறம் பூரணப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதற்காகத்தான் திருமணம் நம்முடைய பரம்பரையிலே. அதனாலே தான் இல் அறம் என்று பெயர் வைத்தார்கள். அப்போ இல்லறம் செய்வதை பற்றி நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன். இல்லறம் என்றால் தனியே ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளை பெறுவது என்று நினைக்க வேண்டாம். 11 கடமை செய்ய வேண்டும். அது நான் போன முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 11 கடமைகளை செய்வதற்கு சம்மதமாக இருந்தால்தான் திருமணத்தில் ஏற வேணும், இல்லாட்டி பேசாமல் இருந்துட வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றில் நின்ற துணை, வானப்பிரஸ்தன், பிரம்மச்சாரி, சன்னியாசி, 3 பேரையும் பார்க்க வேண்டும். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் அன்பான் துணை. அதாவது காக்கப்பட வேண்டியவர்களால் காக்கப்படாமல் விடப்பட்டவர்கள், அனாதைகளாக விடப்பட்டவர்கள், வறுமைப்பட்டவர்கள், எங்கள் வீடுகளிலே அனாதைகளாக வந்து வீட்டடியிலே ஒருத்தன் இறந்து போய்விட்டான் என்றால் அவனுக்குரிய கடமை செய்ய வேண்டும். இது 3. அப்போ 3 3 6. அதுக்கு பிறகு தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், 5. 11 கடமை செய்ய வேண்டும். இதை நான் போன முறை விரிவாக சொன்னேன். இந்த 11 கடமையும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு களைவிடுக்காதே. பழியஞ்சி பகுத்து உன். இந்த 11 கடமையை செய்வதற்கு நீ பொருள் சேர்க்கிறாய் அல்லவா, பழியஞ்சி சேர்க்க வேண்டும். இப்படி ஒரு கிழவன் சொல்லி போயிருக்கிறானே, நாம் அதை கொஞ்சமாவது கடைபிடிக்கிறோமா?
விருந்த இந்த தர்மங்கள் செய்வதென்றது பெரிய அளவிலே செய்யவென்று நினைக்காதே, உன் வீட்டளவிலே செய், அதற்கு பழியஞ்சி செய், பகுத்து உன். பொருளை பழியஞ்சி தேடு, தேடிய பொருளை பகுத்து உன், நாலு பேருக்கு கொடுத்து சாப்பிடு, அவ்வளவு தான்டா தர்மம். இதை இல்வாழ்க்கையிலே சொல்லி முடித்துவிட்டு இனி சொல்லுகிறார், உனக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை வேண்டும். இன்றைக்கு நான் சொல்ல எடுத்துக்கொண்ட விடயம் இதுதான். அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கலாம்? ஒரு எங்களுடைய மரபிலே ஆடவனை தலைமையாக கொண்டு சொல்லி பேசுவதுதான் வழக்கம். ஆண்களுக்கு தலைமை, அப்படி ஏன் பெண்களுக்கு தலைமை இல்லையா என்று புரட்சியாளர்கள் கேட்பார்கள். யாரோ ஒரு ஆள் தான் தலைமையாக இருக்கலாம். ஒரு நாட்டுக்கு ரெண்டு தலைவர்கள் இருந்தால் என்னென்ன ஆபத்து வரும் என்று உங்களுக்கு தெரியும். நான் பொதுப்பட சொல்லுகிறேன், நீங்கள் என்ன ஒன்று மாட்டிடாதீங்க. பொதுப்பட சொல்லுகிறேன், ஒரு வீட்டுக்கும் அப்படித்தானுங்க, யாராவது ஒருத்தர் தலைமை தாங்க வேண்டும். அது ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையாக இருக்கட்டும், பொம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருக்கட்டும், அதை நீங்கள் ரெண்டு பேருமா பேசி முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. யார் முடிவெடுக்கிறவர்? யார்? ஒரு ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்திலே தலைமையாளியாக ஒரு ஆள் தானே இருக்க முடியும். ரெண்டு தலைமையால் இருந்தார், இவர் ஒரு இவனுக்கு வேலை கொடுக்குறன்னுவார், அவர் வேலை நீக்கிறன்னுவார், உருப்படுமா அந்த நிறுவனம்? அதுபோலத்தானே வீடும், வீட்டிலே யாராவது ஒருத்தர் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். தமிழர்கள் அதை ஆண்களுக்கு கொடுத்தார்கள். ஒன்று, ஆண்கள் மேலே பெரிய அக்கறை, பெண்கள் மேலே அக்கறையின்மை என்பதற்காக கொடுக்கவில்லை. ஆணுக்கு சமுதாயத்துக்குள்ளே போய் இயங்கக்கூடிய உடல் பலத்தை இறைவன் கொடுத்திருந்தான், அது இயற்கையிலே வந்தது, அதனாலே தலைமை. நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், ஒரு ஆடவனை அவன் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண் கெடுக்க முடியாது, ஆனால் ஒரு பெண்ணை ஒரு அவள் விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண் கெடுக்கலாம். அப்போ அவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள், இவன் பாதுகாக்க வேண்டியவன். அதனாலே ஆளுந்தன்மை உள்ளவனுக்கு ஆண் என்றும், பேணுந்தன்மை உள்ளவளுக்கு பெண் என்றும் பெயர் வைத்தார்கள். அப்போ பேணுந்தன்மை உள்ளவள் எங்கே இருக்க வேண்டும்? வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆளுந்தன்மை உள்ளவன் எங்கே இருக்க வேண்டும்? சமுதாயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் வந்து சேருங்கடா என்று சொன்னது தான் ஒரு ஒரு வீடு. அப்போ ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்கிறான், ஒரு வீடு அமைகிறது. இப்போ பெண்ணுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? தமிழ் பாருங்க, ஆம்பளைக்கு வைக்க முடியாத பெயரா பார்த்து வச்சுது. பெண்ணுக்கு என்ன பெயர்? இல்லாள், மனைவி. இதுதானே பேருங்க. இதுக்கு ஆண்பால் சொல்லுங்க. இல்லாள் ஆண்பால் சொல்லு, இல்லான். இல்லாளுக்கு ஆண்பால் சொன்னா இல்லான் ஒன்றும் இல்லாதவனு வந்துடும். மனைவிக்கு ஆண்பால் சொல்ல முடியுங்களா? தமிழ் இலக்கியத்திலே ஒரே ஒருத்தர் தான் இது ரெண்டுக்கும் ஆண்பால் சொன்னார், அது தெய்வ புலவர் என்றபடியே அவரால் சொல்ல முடிஞ்சது. சேக்கலார் தான் சொன்னார் பாருங்க, காரைக்கால் அம்மையார் வரலாற்றிலே ஆம்பளைக்கு இது ரெண்டுக்குமான ஆண்பால் சொல்லுகிறார். மனைவிக்கு என்ன இது ஆண்பால் சொன்னார் தெரியுமா? காரைக்கால் அம்மையார் கணவனுக்கு என்ன பேர்? கணவனுக்கு ஆண்பால் சொல்ல என்ன சொன்னார் தெரியுமா? மனைப்பதியாகிய வணிகன். மனைவி என்பதற்கு மனைப்பதி என்று பெயர் போட்டார். இல்லாள் என்பதற்கு இல்லாளன் என்று பெயர் போட்டார். இது என்னடா, இது புதுசாக இருக்கே, ஒருத்தரும் போடையில்லை என்று கேட்டோடனே அது பெரியவர்கள் சொன்னார்கள், அவர் செய்தது சரிதான், இந்த வீட்டை கட்டி கொண்டு இவன் தான் இருக்க போகிறான், அந்த அம்மா அங்கே போக போது அந்த அம்மாவை வீட்டுக்குரியவராக சொல்லப்படாதுன்றபடியா இவனுக்கே அந்த பெயரை கொடுத்துறேன்னு புதுசாக இந்த இவனுக்கு பெயர் கொடுத்துட்டார். இல்லாளன் மனைப்பதி என்று பெயர் கொடுத்தார். அப்போது ஒரு பெண் வீட்டை பேணுவது, நாங்கள் எப்பவும் பாருங்கள் ஒரு சட்டம் வைக்கிற பொழுது 80% பொருத்தமானதுக்கு வச்சு தான் சட்டம், எல்லாம் 100% ஒரு நாள் இருக்காது. பெரும்பான்மை பற்றித்தான் விதி. விதி என்ற ஒரு சொல் வந்துட்டாலே விதி விலக்கு இருக்கும். ஆண்கள் தான் தலைமை என்றால் அப்போ பெண்களுக்கு இல்லையா என்று ஒரு 20 பேர் கேட்பார்கள். அவர்களுக்கு அந்த வீட்டிலே என்ன பண்ண வேணும்? அவர்கள் கொஞ்சம் வலிமை குறைஞ்ச ஆணை திருமணம் பண்ணி நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ கேள். இப்போ என்னென்றா, அவன் ஆண்மையாகவும் இருக்கவனும் அடிபணிய வேணும் என்கிறார்கள். இப்போ அதுதானே இப்போ நம்ம பிரச்சனையே. அப்போது ஆடவன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அப்போ அந்த அந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்க வேணும். திருக்குறள் அதிகாரத்துக்கு பெண்ணை பற்றி சொல்லப்போகிறார், மனைவியை பற்றி சொல்லப்போகிறார். என்ன அதிகாரத்துக்கு பெயர் வைக்கலாம்? மனைவி என்று சொல்லலாம், மனைவியின் பெருமை என்று சொல்லலாம், இல்லாளின் சிறப்பு என்று பெயர் வைத்திருக்கலாம். திருவள்ளுவர் என்ன பெயர் வைத்தார் தெரியுமோ? வாழ்க்கை துணை நலம் என்று பெயர் வைத்தார். மனைவிக்கு இப்படி ஒரு பெயர் எந்த மொழியிலும் இருக்காது. மனைவிக்கு என்ன பெயர்? வாழ்க்கை துணை. மனைவி என்றால் வெறுமனே அவள் ஒரு போக பொருள் என்று நினைக்காதே, அவள் இல்லாவிட்டால் உனக்கு வாழ்க்கை இல்லை.
இதை புரிந்து கொள். நல்ல மனைவி கிடைத்தால் அது வாழ்க்கைக்கு துணை. இதில் சில பேர் ஒரு வித்தகம் பண்ணி சொல்வார்கள், இங்கே பாருங்கள் இப்போ இருட்டில் நான் போக வேண்டியிருக்கு, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் யாரை கூட்டிக்கொண்டு போவேன் அந்த இருட்டில் போகிற பொழுது? என்னை விட யார் பலசாலியோ அவனை தானே கூட்டிக்கொண்டு போவேன். அஞ்சு வயசு பையனை எனக்கு துணையாக வாண்டு நான் கூப்பிடுவேனா? கூப்பிட்டு என்ன பிரயோசனம்? அப்போ மனைவிக்கு வாழ்க்கை துணை என்று பெயர் வைத்தார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆண்களை விட பெண்கள் தான் பலசாலிகள் என்று அர்த்தம். இது சொன்ன பிறகு என்றாலும் இந்த பெண்கள் ஒரு தரம் கைதட்டக்கூடாதா? ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு பெண்ணினுடைய துணை இல்லாமல் ஒரு ஆடவன் அறம் செய்ய முடியாது. நீங்க என்னதான் பலசாலியாயிருங்கள், உழைக்கிறவன் நீயா இருக்கலாம், உழைத்து கொண்டு வந்து கொட்டுகிறவன் நீயா இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், அவளையே பாதுகாக்கிறவளாக இருக்கலாம், ஆனால் சேர்வதனுடைய நோக்கம் அறம் செய்வது. பெண் ஒத்துழைக்காமல் உன்னாலே அறம் செய்ய முடியாது. யார் சொன்னார் தெரியுமா? நம்ம காலத்தில் வாழ்ந்த புலவர் சொல்லுகிறார் பாருங்க, மங்கையராய் வந்து பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாறில் அறங்கள் வளரும் அம்மா. ஒரு பெண் ஒத்துழைக்காவிட்டால் ஆனாலே தர்மம் பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியும் நல்ல மனைவிக்கு நல்ல கணவனும் வந்து வாய்ப்பது என்பது பல பிறவிகளிலே செய்த புண்ணியத்தால் தான் அது அமையும். அது அமையும். ரொம்ப நான் வரதட்சணை சேர்த்து வச்சுட்டேன், வீடு சேர்த்து வச்சுட்டேன், கார் சேர்த்து வச்சுட்டேன், என் பெண்ணுக்கு நல்ல திருமணம் பண்ணி வைப்பேன் என்று யாரும் நினைக்காதீர்கள். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், என் பெண்ணோடு நல்லபடி வாழுகிற ஒரு மாப்பிளை வர வேண்டும் என்று பிரார்த்தனையாலே அதை வர பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இயல்பு பொருந்த வேணும், இயல்பு பொருந்த வேண்டும். பொருந்தாத பட்சத்தில் நீயாக பொருத்தாதே. ஆரம்ப காலத்தில் திருமணம் எல்லாம் ஒரு ஆடவனை ஒரு பெண் பார்த்த உடனே அவர்களுக்குள்ளே விருப்பம் வந்தால் இவனுக்கு இவள் இவளுக்கு இவன் என்று தான் நிலைமை இருந்தது. இப்போ நாங்கள் பொருளாதாரம் சாத்திரம் எல்லாம் பார்த்து பார்த்து நாங்களாக கொண்டு போய் பிடிச்சி தள்ளுறோம். நம்ம என்ன பார்க்கறது, அந்த வீடு நம்ம வீடும் ஒரே ஜாதியா, அவங்க வீட்டில் இருக்கு நம்ம வீட்லையும் ஒரே வசதியா, இதை பார்க்குறோமே தவிர அந்த பண்பும் நம்ம பண்பும் ஒன்றா என்று பெரும்பாலும் பார்ப்பதில்லை. பார்க்காத பட்சத்தில் இல்லறம் சிறக்காது. அப்போ ஒரு ஆடவனுக்கு மனைவி வந்து பொருந்துவது என்பது ஒரு வாழ்க்கையிலே கிடைக்கிற கொடுப்பனவு. நான் எப்பவும் சொல்றது உண்டு, நீ இளைஞனா வரமட்டும் சரி, ஒரு 25 வயசு வரையும் வீட்டில் இருக்கிறாய் என்று வை, மிச்ச 75 வருஷம் அவளோடு தான் வாழப்போகிறாய். கால்வாசி முக்கியமா முக்காவாசி முக்கியமா? பல பேர் இதை உணர்வதில்லை. ஒரு பெண் உனக்கு வந்தால் அவளோடு தான் இனி உன் வாழ்க்கை. அப்போ அந்த ஆணும் பெண்ணும் இதை உணர்ந்து பொருந்த வேண்டும், அப்போதான் தர்மம் செய்ய முடியும். அப்படி தர்மம் செய்வதற்காகத்தான் இல்வாழ்க்கை என்று நம் பெரியவர்கள் வகுத்தார்கள். அதனாலே தான் சொல்கிறார்கள், இவள் யார் என்றால் நீ இவளை விளையாட்டாக நினையாதே, மென்மையாக இருக்கிறாள் மெலியவளாக இருக்கிறாள் என்பதற்காக விளையாட்டாக நினையாதே, இவள் உனக்கு வாழ்க்கை துணை. இவள் இல்லாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ எவ்வளவு உழைச்சி கொண்டு கொட்டு, ஒரு ஆடவனாலே பெண்ணை பெண் ஒத்துழைக்காமல் ஆடவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் ஔவையார் சொன்னார், கூறாமல் சன்னியாசம் கொள் என்றுட்டார். ஒரு ஊருக்கு ஔவையார் போனார், ஔவையாருக்கு வேலையே அவ காரில் போறதில்லை, நடந்துதான் போவா. ஒன்றும் டிமாண்டா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட மாட்டா, யாராவது அது ஒரு ஏழை வீட்டில் கூழ் கொடுத்தா குடிச்சிட்டு போயிடுவா. அந்த அம்மா ரொம்ப எளிமையான புலவர். ஒரு ஊருக்கு போனார், இப்படிய காலையில் ஒரு குளத்தங்கரைக்கு போனார் முகங்கழுவலான்ட்டு, அங்கே இன்னொருத்தன் முகங்கழுவி கொண்டிருந்தான். இந்த அம்மா அவனை பார்த்தோன்னே, இது இதுக்கு அதுவே இயல்பு, அவனை பார்த்துச்சு, பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருந்தான். பார்த்தோன்னே இந்த அம்மா அவனை பார்த்துது, தம்பி இன்னைக்கு உங்கள் வீட்டில் தான்டா நான் சாப்பிட போகிறேன்ட்டுச்சு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்று தெரியாத நிலை, ஏன் வீட்டில் அவ்வளவு லட்சுமி ஒரு ஆள் இருக்கிறான், இவனும் இதை எப்படி தவிர்க்கிறது என்று பார்த்தான். ஔவையார் என்னை கூட்டின்னு போறியா சாப்பாடு தரியா ஒன்றும் கேட்க இல்லை, அதுவாக சொல்லிச்சு, தம்பி உன் வீட்டை தான்டா இன்றைக்கு மத்தியானம் நான் சாப்பிட வந்திருக்கிறேன். இவன் பதிலே சொல்ல இல்லை, மெல்லமாக இதை கலட்டி விட்டுட்டா போதும்ன்ட்டு நினைச்சு கடகடன்ட்டு குளிச்சுட்டு இவன் விறுவிறுன்னு போனான். ஔவையாரும் பார்த்தது இது ஏதோ பிரச்சனை இருக்குது, சாப்பாடு தர்றானோ இல்லையோ இந்த பிரச்சனை என்னன்ட்டு பார்ப்போம்ட்டு நினைச்சான். இந்த வயசானதுக்கு இந்த குணம் இருக்கும்.
நீ ரொம்ப இளமையாண்டு கேட்காதீங்க, வயசானபடியே தான் அதை சொல்கிறேன். இந்த அவ்வையார் என்ன பண்ணிச்சு, அவனுக்கு பின்னால் ஒரு விருண்டு போச்சு. இவன் திரும்பி திரும்பி பார்த்தான், இது வருகுது, வேகமாக போனான், இது வருகுது. வீட்டு வாசல் வரையும் வந்துட்டான், அதுவும் வந்துட்டுது. இனி தவிர்க்க முடியாதுன்று இவனுக்கு தெரிந்து விட்டது. ரொம்ப செல்வமானவன். கிழவியை பார்த்தான், அம்மா இந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்துரு, உள்ளே போய் மனைவியிட்ட சொல்லி நல்ல சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன்ட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே கதவை பூட்டிகிட்டே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் உள்ளே எப்படி புயல் வீசும்ண்டு. உள்ளே போனோடனே அங்கே அவளிருந்து அப்போ தான் அந்த முரத்தில் அரிசி படைச்சு கொண்டிருக்கிறான். இவனுக்கு தெரியும் விருந்து வந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்று. இவன் அதெல்லாம் பேசாமல் அந்த சீப்பு இருந்தது அதை எடுத்து கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு பின்னால் உட்கார்ந்து தலை சீவ ஆரம்பித்தான். நல்லா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க. தலை சீவ ஆரம்பித்தான். இவள் இப்படி திரும்பி பார்த்தாள், என்ன என்று கேட்டாள். இதில் தலையில் என்ன பேன் ஈரெல்லாம் அப்படியே இருக்குதுன்றான். பேனை அப்பப்போ குத்தினான், பேனை அப்பப்போ குத்தினான். இதை வெளியிலிருந்து ஒரு ஓட்ட வழியாக ஔவையார் பார்த்து கொண்டிருக்குது. எப்பவும் வயசான ஆக்களை வெளியில் வச்சு ரகசியமே பேசப்படாது. இது ஔவையார் வெளியிலேருந்து பார்க்குதா, ஈவன் இழுத்து இழுத்து பேன் பார்த்து ஈர் பார்த்து. ஔவையார் சொன்னால், இருத்தி முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி அவளை உட்கார வச்சு அவளுக்கு சந்தோஷம் பெறத்தக்கதா. அப்போ தான் இவர் ஜோக்கெல்லாம் சொல்கிறாராம். முகந்திருத்தி அவளுக்கு, அவளுடைய முகம் எப்பவும் சிரிக்காத முகம், அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ண பார்க்குறானா. இருத்தி முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி. இந்த இதில் ஈர் இருக்குது, இதில் பேன் இருக்குன்னு இழுக்கிறானா. தமிழில் வினைத்தொகை என்று ஒரு சொல் இருக்குது, மூன்று காலத்துக்கும் பொருந்தும். ஊறுகாய் என்றால் முன்பும் ஊர்ணகாய், இப்போவும் ஊர்றகாய், இனியும் ஊர்றகாய். இதை பற்றி நிறைய சொல்லலாம், நான் இப்போ சொல்ல இல்லை, முந்தி சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன சொன்னால் தெரியுமா ஔவையார், ஈரோடு பேன் வாங்கி. ஓடு பேனா என்றால் என்ன அர்த்தம் என்றால், இது முந்தியும் இந்த தலையில் பேன் ஓடிச்சு, இப்போவும் ஓடுது, இனியும் ஓடும்ன்ற அர்த்தம். தரித்திரம் பிடிச்சவள் தலையில் பேன் எப்பவும் தானே இருக்கும். இதை ஔவையார் சொல்லுது. இருத்தி முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி எல்லாம் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிட்டு மெல்ல சொன்னான், விருந்து வந்ததென்று விளம்ப. விளம்பேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா, சவுண்டை குறைச்சி சொல்கிறானா, நீ கோவி காட்டி ஒன்று சொல்லுவேன். என்ன, ஒரு அம்மா விருந்துக்கு வர்றேன்டா கூட்டின்னு வந்துட்டேன். இது சொன்னோன்னு இவள் எழும்பி தலையை முடிச்சாள். உனக்கே சாப்பாடு அநியாயமாக தான் போட்டு கொண்டிருக்கேன், இதில் நீ விருந்து கூட்டின்னு வந்துட்டியான்னு இந்த சுலகை எடுத்து போட்டால் அடி. ஔவை சொல்லுகிறாள், இவன் வழக்கமாக அடி வாங்குறவன் தான், இவனுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. வழக்கமாக அடித்தா கதவை திறந்துன்னு ஓடிடுவான், இப்போ பூட்டிட்டு உட்காந்துட்டான், ஓடவும் வழி இல்லை. அடி அடி என்று அடித்தாள். ஆடினால் பாடினால் ஆடி படமுறத்தால் சாடினால் ஓடோடத்தான், ஓடு ஓடு அத்தான். அடுத்த பிறகு சொன்னால், சரி இன்றைக்கு மட்டும் அனுப்பிச்சுடுறேன், சாப்பிட்றனா கூட்டின்னு வா, இனிமேல் மட்டும் இந்த வேலை வச்சுக்கொள்ளாதே. போய் அவள் ஏதோ சமையல் பண்ண போனால் இவன் ஒரு மாதிரி தலைகளெல்லாம் செட் பண்ணி வெளியில் வந்தான். இது ஔவையார் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அந்த பக்கமாக திரும்பி கொண்டிருக்குது. இவன் வெளியில் வந்தான், பாட்டி சமையல் நடக்குது என்றான். என்னமோ சத்தம் கேட்டுதேப்பான்ட்டு சவ்வே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரிசி புடைச்சாள் என்றாள். ஓஹோ, வழக்கமாக புடைக்கிற அரிசி தானா என்றாள் அவை. அப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவள் வந்து என்றாள், பாட்டி வாங்க சாப்பிட்லாமன்று இவன் கூப்பிட்டான். கூப்பிட்டோடனே கை கழுவிட்டு உட்கார்ந்தார்கள். இந்த கிழவை பையனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டாள். இவள் உள்ளே போனாள். போயிட்டு வெளியில் வந்து வாழை இலையை இப்படி நின்றபடி போட்டாள். வாழை இலையை அப்படி போடலாங்களா, வாழை இலையை நின்றபடி போட்டால் இவன் பழக்கத்தில் கச்சு பிடிச்சிட்டான். ஔவையாருக்கு பின்னால் போய் விழுந்தது. அதை திரும்பி எடுத்து ஔவையார் முன்னுக்கு வச்சு கொண்டது, சகிச்சு கொண்டது. சரி இது எங்கே போகுதுன்ட்டு பார்ப்போம்ட்டு நினச்சிது. உள்ளே போய் சாதம் கொண்டு வந்தாள், டொக்குண்டு வச்சாள், இலை ஓட்டையாக போச்சு. இதையும் பொறுத்து கொண்டது ஔவை. இப்போ உள்ளே போய் சாம்பார் கொண்டு வந்து நின்றபடியே விட்டாள். சாம்பாரை நின்றபடி விட்டு இவளுக்கு மேலே எல்லாம் தெரிக்குது. அதுக்கு மேலே ஔவையால் தாங்க முடியலை. சொன்னால், சண்டாளி இப்படியும் பாட்டு இருக்குங்க, நல்லா படித்தா தமிழ்லேயே கூட திட்டலாம். சண்டாளி சூர்பனகை தாடகையை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே. இவளப்போ இவள் மனுஷியாடா,
சண்டாளி சூர்பனகை தாடகையை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே, செருப்படிதான் பெறாத உன் செல்வம் என்ன செல்வம்? ஏ, உன்னிட்ட பேங்கில் காசு இருக்குது, காரில் காசு இருக்குது, என்னடா பிரயோசனம் இந்த காசை வச்சு என்னடா பண்ண போகிற? நெருப்பினிலே விழுந்திடுதல் நேர் என்றார். பேசாமல் போய் நெருப்பில் குதிடா சொல்லிட்டு சொன்னால், பத்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆமாகில் எத்தாலும் கூடி வாழலாம். உனக்கு ஏற்ற மனைவியா சேர்ந்து நல்லா வாழுடா, வறுமையா கஞ்சி குடிச்சு வாழுடா. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆமாகில் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாய் இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள். என்ன அர்த்தம் தெரியுமோ? இருவர் மனம் பொருந்த வேண்டும். ஆடவனும் பெண்ணும் மனம் பொருந்தினால்தான் இல்லறம் சுரக்கும். அப்படி மனைவி வாய்க்க வேணும் என்று இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாரும் இப்பவே பிரார்த்தனை பண்ண ஆரம்பியுங்கள். நான் உண்மையாகவும் தான் சொல்கிறேன், விளையாட்டாகவும் தான் சொல்லுகிறேன், உண்மையாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போவே பல பேர் ஆரம்பிச்சுட்டார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அது ரொம்ப முக்கியம். மனைவிக்கு என்ன லட்சணம் இருக்க வேணும் என்று கேட்டேன். திருவள்ளுவர் சொன்னார், முக்கியமாக ரெண்டு லட்சணம் பார். ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முதல் ரெண்டு லட்சணம் பார். என்ன லட்சணம்? ஜாதகம் நன்றாக பொருந்தி இருக்கிறதா, சீதனம் எவ்வளவு கொடுப்பார்கள். அது இந்த காலத்து திருவள்ளுவர்ண்டா அப்படி தான் சொல்லுவார். திருவள்ளுவர் சொன்னார், நல்ல பெண் மனைவியை எடுக்கப் போகிறாயா? எல்லாருக்குமாகத்தான் சொல்லுகிறேன், மனைவி என்று ஒருத்தியை ஏற்கப் போகிறாயா? அவளோட என்ன இருக்க வேண்டும் என்றால், மனைத்தக்க மாண்பு இருக்க வேண்டும், வளத்தக்க வாழ்வு இருக்க வேண்டும். இவ்வளோ தான்டா போடா. மனைத்தக்க மாண்புடையலாகி இல்வாழ்வான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. நல்ல மனைவி என்று ஒருத்தியை தேர்ந்தெடுக்கிறாயா? இந்த ரெண்டு லட்சணம் வேண்டும், மனைத்தக்க மாண்பு வளத்தக்க வாழ்வு. இதனையா நீங்கள் ஏதோ பெரிய தமிழ்ல எல்லாம் சொல்கிறீங்க, நமக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் இப்போ நினைக்கிறது புரியுது, எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. பரிமாளர் என்று ஒருத்தர் அதுக்கு மனைத்தக்க மாண்பு என்றால், குடும்பம் நடத்துறதுக்குரிய நற்குண நற்செய்கை இருக்க வேண்டும். குடும்பம் நடத்துறதுக்குரிய நற்குண நற்செய்கை. நற்குணம் என்றால் என்ன? நற்குணம் என்றால் என்ன என்றால், துறவிகள் வந்தால் வரவேற்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். வீட்டிலே விருந்தினர்கள் வந்தால் அவர்களை வரவேற்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். வறுமையுற்றவர்கள் வந்தால் அவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது நற்குணம் என்று பெயர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். இந்த மூன்று பண்பை வளர்த்துக்கொள்ளுங்கள். இந்த ஆள் பாவம் வயசு போனால் குடுமி கட்டிக்கொண்டு வந்து எப்பத்தையோ கதையை எங்களுக்கு சொல்லுதுன்ட்டு நினைக்கிறீங்க. நீங்கள் நினைப்பது புரிகிறது. நான் சொன்னபடி வாழ்ந்து பாருங்கள். அதனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிற பொழுது இவர் எவ்வளவு பெரியால், சொன்ன திருவள்ளுவர் எவ்வளவு பெரியால் என்பது உங்களுக்கு புரியும். நிஜமாக சொல்கிறேங்க. அந்த காலத்திலே அதனால்தான் நல்ல துறவிகள் இருந்தார்கள். துறவிகள் வந்தால் துறவிகளுக்கு வேறு வாழ்க்கை இல்லை, நாம தான் அவர்களை பேண வேண்டும். துறவிகளை பேண வேண்டும் என்பது அவர்களுடைய ஆச்சிரமத்தில் போய் இருந்து கொண்டாடுறதில்லை. அப்படித்தானே இப்போ நாமும் கெட்டு அவங்களையும் கெடுத்துட்டோம். துறவு என்பவனே அவன் எல்லாவற்றையும் விட்டு போய் இருக்கிறவன். அவனுக்கு பக்கத்தில் நீ ஏன் அடிக்கடி போற? பசிச்சா அவன் வருவான், அவனுக்கு உன்னால் முடிஞ்சது கொடு. பிரம்மச்சாரி வந்தா கொடு. இந்த இந்த பக்குவத்திலே இருக்கவன் அது கொடுக்க வேணும் என்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். நமக்கே இல்லை, நீ கொண்டு வர்ற சம்பளத்தில் இதில் துறவிக்கு பிரம்மச்சாரிக்கு கொடுக்க முடியுமா? போடா. இப்போ அப்படி சொல்றதும் வழக்கமாகிவிட்டது. கணவன் என்றால் போடான்னு சொல்ல வேணும். தொலைக்காட்சி திருவள்ளுவர் நமக்கு சொன்ன புத்திமதி. வாடா ஏண்டா போடா. பழைய காலத்தில் சொன்னார்கள், பெண் ஆணினுடைய பெயரை சொன்னால் அந்த ஆணுக்கு ஆயுள் குறைவு என்றார். ஒரு பெண், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் கணவனை பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவாள். நான் அவளுக்கு இதை சொன்னேன், இப்படி சொல்லாதேம்மா, ஒரு பெண் ஆணினுடைய பெயரை சொல்லி கணவன் பெயரை சொல்லி கூப்பிட்டால் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்றேன். அவள் நல்லதாக போச்சுங்கிறாள். நல்லதாக போச்சுதான்.
நான் சொல்றது உண்டு. ஏன் ஆயுள் குறையும் தெரியுமா? கணவன் கணவன் பெயரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அதிகாரத்தோடு இருந்தால் இவருக்கு பயந்து பயந்தே ஆயுள் குறைஞ்சிடும். அதான் அப்போ சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆணும் பெண்ணும் இந்த மூன்று லட்சணம் பெண்ணிடம் இருக்க வேண்டும். துறவிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும். நாங்கள் இப்பெல்லாம் பெண்களுக்கு படிப்புரிமை கொடு, செல்வ உரிமை கொடு என்று சட்டம் பேசி கொண்டிருக்கிறோமே. கம்பன் சொன்னான், அயோத்தியிலேயே பெண்களுக்கு கல்வி உரிமையும் செல்வ உரிமையும் இருந்தது என்றான். அயோத்தியில் இருந்த பெண்களுக்கு கல்வி படிக்கிற உரிமை இருந்தது. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் ஏதோ பழைய தமிழ்நாட்கள் பெண்களை படிக்க விட இல்லை, அப்பவே இருந்தது என்றான். பெரும் தடங்கன் பிறைநூதல் ஆட்களாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் சொத்துல பங்கிருந்தது. அப்பா சொத்து மகனுக்குங்கிறதுல பெண் பிள்ளைக்கும் கொடுக்க வேணும்னு சட்டம் இப்ப நீங்க கொண்டதான் நினைக்காதீங்க. கம்பன் அப்பவே சொல்லிட்டான், அயத்தியில அந்த உரிமை இருந்தது பெண்களுக்கு. அதை சொல்லிட்டு ஒன்று சொன்னான், அப்படி இருந்ததால என்ன நடந்தது என்றால் பெண்கள் எல்லாம் டிவோர்ஸ் கேஸ் போட்டார்கள். இப்ப கல்வி அதிகம் பலத்தோடனே செல்வம் பலத்தோடனே கணவனை விவாகரத்து பண்றதுதானே இப்ப நாங்க பெருமையா நினைக்கிறோம். இல்லே, கம்பன் சொன்னான், அது ரெண்டும் இருந்ததாலே வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவுல என்றான். நல்லா படித்து சொந்தமாக பணம் அவள்கிட்ட இருந்ததால் வந்தவர்களுக்கு புருஷனுக்கு கேட்காம அள்ளி கொடுக்கிற உரிமை அவளுக்கு இருந்தது. அப்படி இருக்க வேணும் பெண்கள். கல்வியும் செல்வமும் நல்லதை நோக்கி வழிநடத்த வேண்டுமே தவிர பிழையை நோக்கி வழிநடத்தக்கூடாது. ஆகவே மனைத்தக்க மாண்பு என்றால் நற்குணங்கள் இருக்க வேண்டும். துறவி போன்றவர்கள் வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். கண்ணகியை கோவலன் விட்டு பிரிந்து விட்டான். மாதவியிடம் பலகாலம் இருந்தான், பிறகு எல்லாம் இழந்துட்டு வந்தான். கண்ணகி நடிச்சாமத்தில் வர்றான். கண்ணகி வந்தோடனே நாங்களாக இருந்தால் நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கலடின்னு சொல்லி கொடுப்போம். நல்லாலும் அப்பா அப்படி ஒருத்தர் இருக்க இல்லை. கண்ணகி வரவேற்றாள். நாங்கள் பழையபடி வாழலாம் என்றாள். இந்த ஊரில் நல்லபடி வாழ்ந்தவர்கள் இனி நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்கினா இந்த ஊர் மதிக்காது, நடந்த காலால் தவழப்படாது. ஆகவே நாங்கள் வேற்றூரில் மதுரையில் போய் வியாபாரம் பண்ணலாம் என்றான். இவன் என்ன முதல் வச்சிருக்கிறீங்க என்று இவள் கேட்க இல்லை. ஏன் அவன் வெறுங்கையில் பேசவே இல்லாமல் வந்திருக்கிறான், அவள்கிட்ட இல்லைன்ட்டு தெரியும். இவள் சொன்னால் காலில் சிலம்பு மட்டும் மிச்சம் இருந்தது, மிச்சமெல்லாம் கொண்டு போயிட்டான். சிலம்புல கொள்மின் என்றாள். சிலம்பு இருக்குது, நீங்கள் அதை வச்சு எனக்கு அவளுக்கு புருஷனில் அவ்வளவு நம்பிக்கை, ஒரு சிலம்பு கொடுத்தாலே அவன் வியாபாரத்தில் மேலே வந்துடுவான்னு அவளுக்கு தெரியும். சிலம்புல கொண்டுன்னு என்றான். கண்ணகியை கூட்டிக் கொண்டு ராத்திரியோட ராத்திரியாக போய் கவுந்தியடிகளோடு போகிறார்கள். அங்கே ஒரு ஆயர் சேரி வருகிறது. ஆயர் சேரியில் கொண்டு போய் அவர்களை விட்டாச்சு. கவுந்தியடிகள் அந்த ஆயர் சேரியில் ஒப்படைத்துட்டு கோவலனையும் கண்ணகியையும் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அந்த ஆயர் சேரி நாகரிகம் சொல்கிற பாருங்க, அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. பிரிஞ்சிருந்த கணவன் ராத்திரியோட ராத்தா வந்திருக்கிறார்கள், அதுகளை நாம் டிஸ்டர்ப் பண்ணப்படாது என்று நினைத்து ஒரு தனி குடிசையிலே காய்கறி அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு விட்டுட்டு போயிட்டார்கள். நாங்கள் இருந்தால் அப்போ தான் 100 கேள்வி கேட்டு இடையிடையே போய்கொண்டிருப்போம். அந்த ஆயர் சேரி நாகரிகத்தை பாருங்க, கொடுத்துட்டார்கள். அப்போ இந்த கண்ணகி சமையல் பண்ணுகிறாள், புருஷனுக்கு சமையல் பண்ணுகிறாள். அவள் எப்பேற்பட்ட செல்வந்தர் மகள் தெரியுமா? எப்பேற்பட்ட செல்வந்தர் மகள் தெரியுமா? அவள் கல்யாண வீட்டுக்கு காடடிக்க இல்லையாம். ஏன்? அந்த ஊரில் ஒரு 10 பேருக்கு சொல்கிறது, 100 பேருக்கு சொல்கிறது, 1000 பேருக்கு சொல்கிறதுன்றா காடடிச்சு கொடுக்கலாம். ஊருக்கே சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டார்கள், அந்த காலத்திலேயே மைக் வச்சு சொல்லிட்டார்களாம். அப்போ மைக் இருந்ததாண்டு கேட்கப்படாது. என்ன செய்தார்கள், முரசறிவித்தார்கள். கல்யாணம் வீட்டை முரசறிவித்து சொன்னார்கள். வீட்டுக்கு போய் சொல்ல முரசரித்து எல்லாரும் வாங்கூடான்ட்டார். அவ்வளவு பெரிய கல்யாண வீடு. அப்படி செல்வமாக வளர்ந்த அந்த பெண்ணுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தது. அதுதான் பெரிய விஷயம். காய் பிஞ்செல்லாம் கொடுத்து வச்சிருந்தா கத்திரிக்காயை பார்த்து இது என்னண்டு இப்படி நிமித்தி கேட்டால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கெல்லாம் தாய்மார்கள் பல பேர் விடுகிற தவறு, கிராமங்களில் அதிகம் பண்ண மாட்டீர்கள், நாகரிகம் பட்ட இடத்துல பெண் பிள்ளைகளுக்கு சமையலே சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லை. பாவம், அது கல்யாணம் பண்ணின பிறகு பார்த்துக்குவா என்கிறார்கள். கல்யாணம் பண்ணின பிறகு எப்படி பார்த்துக்கொள்ள முடியும்? அதுக்கு நான் பின்னால் வர்றேன், முதல் சொல்கிறேன். அப்போ சமையல் பண்ண கொடுத்தோடனே இவள் சமையல் பண்ணினாள். கணவனை இருத்தி அன்போடு சாப்பாடு போடுறாள். கோவலனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, இவளுக்கு போய் துரோகம் பண்ணினேனே என்று நினைச்சாள். கண்ணகிரை நாடியே இப்படி பிடிச்சிருப்பான். இதெல்லாம் நீ இருந்து பார்த்தியாண்டு கேட்கப்படாது.
இலக்கியத்தில் நம்ம உரிமை. பின்னாடியை பிடிச்சி, கண்ணகி நான் உன்னை ரொம்ப நாள் விட்டு இருந்துட்டேனே, அது நீ அதால் கவலைப்பட்டியா என்று கேட்டிருப்பான். இன்றைய பெண்கள் என்ன கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஏன் கவலைப்பட்டேன்னு இவன் கேட்டிருப்பான். எதுக்கு கவலைப்பட்டேன்? எனக்கு ஒரு பட்டு சீலை வாங்க முடிஞ்சுதா, ஒரு அட்டியல் வாங்க முடிஞ்சுதா, எனக்கு ஒரு சினிமாவுக்கு போக முடிஞ்சுதா, அப்படி தானே சொல்லுவார்கள். கண்ணையை பார்த்து இவன் உனக்கு நீ என்னை பிரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டியான்னொடனே அவள் சொன்னால், ஆமாம் கவலைப்பட்டேன். ஏன் கவலைப்பட்டேன் என்றால், அறவோர்க்கீதலும் அந்தனரோம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பும் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை என்றார். என்ன தெரியுமா சொன்னாள்? உன்னை பிரிஞ்சதால் எனக்கு என்ன நட்டம் வந்தது தெரியுமா? நல்ல அற இல்லறத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய அறவார்கள் வந்த பொழுது அவர்களுக்கு நான் அள்ளி கொடுக்க முடியவில்லை. பிரம்மச்சாரிகள் போன்றவர்கள் வானப்பிரஸ்தர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு இந்தாருங்கள் என்று என்னால் அள்ளி கொடுக்க முடியவில்லை. ஏன்? கணவன் இல்லாத வீட்டிலே பெண் இருந்து அள்ளி கொடுத்தால் அவளை பற்றி தப்பாக பேசுவார்கள். உலகம் உலகம் தானே பாருங்க. ஒரு வீட்டில் கணவன் இல்லை, அதாவது நாலு பேருக்கு இவ்வளவு ஒரு நாளும் கொடுக்குறாள் என்றோடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது கிண்டலாக பேசுவான். ஆகவே என்னால் அதை பண்ண முடியவில்லை. துறவோர்க்கு துறவிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க முடியவில்லை. துறவிகளாக இருந்தாலும் கணவன் இல்லாத வீட்டுக்குள்ளே துறவி உள்ள வரப்படாது. துறவி அதான் சிறுத்தொண்டர் நாயனார் கதையிலே சிவபெருமான் வந்துட்டார் துறவியா, அந்த அம்மா வாங்க உட்காருங்கன்னு. இல்லை இல்லை, அவர் இல்லையா, அவர் வந்த பிறகு வர சொல்லுண்டு அவர் போயிட்டார். சிவபெருமான் சொல்லித்தந்த நாகரிகம். இப்போ அவர் இல்லையான்னு கேட்டு அப்போதான் வருவான். அறவோர்க்கீதலும் அந்தனர் ஒம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பும் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை. ரொம்ப கவலைப்பட்டு என்ன தெரியுமா சொன்னால், ஐயோ பரம்பரை பரம்பரையா செய்து வந்த விருந்த என்னால செய்ய முடியலையே என்றார். பரம்பரை பரம்பரையா செய்த வந்த விருந்து, அதை பற்றி நாளைக்கு சொல்ல போகிறேன். விருந்து பற்றி தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கு கூட இதைத்தான் இழந்து போனேன் என்றால், எனக்கு காஞ்சிபுரம் வாங்கி கொடுக்க இல்லை, பட்டுச்சேலை வாங்கி கொடுக்க இல்லை, அட்டியல் வாங்கி கொடுக்க இல்லை, இதெல்லாம் கவலை, இதெல்லாம் என்னால பண்ண முடியாம போச்சத்தான் என்றான். கண்ண கோவலன் அப்படியே அழுதான். இதை ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இந்த உணர்வு இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு, வருகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெண் கொடுக்க நினைக்காமல் ஆண் கொடுக்க முடியாது, ஆனால கொடுக்கவும் முடியாது. இப்போ விருந்து போடுறதுன்னு வைங்க, சமையல் பண்ணி சாப்பாடு போடுறதுன்னு வைங்க, அதை ஆம்பளை தான் பண்ண முடியும். இந்த பொம்பளை தான் பண்ண முடியும், ஆம்பளை பண்ண முடியாது. எவ்வளவு கட்டித்தரம்னாலும் பண்ண முடியாது. அதையும் நாளைக்கு சொல்லுவேன். அப்போ இதையெல்லாம் இந்த பண்புகள் இருக்கிற பெண்ணாக பார்த்து திருமணம் பண்ணு. நற்செய்கை நற்குண நற்செய்கை என்று சொன்னார்களே, மனைத்தக்க மாண்பு என்றால் நற்குணமும் நற்செய். நற்செய்கை என்ன என்றதுக்கு பதில் சொல்லுகிறார் பரிமளரகர், அட்டில் தொழில் வன்மை இருக்க வேண்டும் என்கிறார். என்ன சார் நமக்கு புரியலையோ ஒன்றும் என்றால், சமையல் தொழிலுக்கு அந்த காலத்திலே அட்டில் தொழில் என்று பெயர். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய இல்லறத்தில் இருக்க வேண்டிய கல்யாணம் பார்க்கமா, பொம்பளை பார்க்க போகிறீங்களா, இந்த பாட்டு பாடி காட்டு நடந்து காட்டுலாம் கேட்காதீங்க முட்டாள்கள் போல. ஏன் அவள் உனக்கு இந்த கச்சேரி வைக்க வாங்கணும், கல்யாணம் கட்டி கூட்டின்னு வர்றேன், இது கொழுப்பு. அவளுக்கு ஆரோரா பாட தெரிஞ்சால் போதும். அப்போ என்ன, அவளை ஏன் கூட்டின்னு வர்றேன், இல்லற நடத்த கூட்டின்னு வர்றேன். அப்போ அவளுக்கு என்ன தெரியும், முதல் கேட்க வேணும், சமையல் பண்ண தெரியுமா என்று கேட்க வேண்டும். இது இப்போ ஒருத்தரும் கேட்கறதே இல்லை. சமையல் செய்ய தெரியாத பெண்ணாலே இல்லறம் நடத்த முடியாது. இதெல்லாம் அன்றைக்கே பரிமளகர் சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. திருவள்ளுவருக்கு பரிமளகர் சொல்லி போயிட்டார், ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு நல்ல சமையல் செய்ய தெரிய வேண்டும். இப்போ தாய்மார்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைக்கு கையெல்லாம் வாழைக்காய் வெட்டினா கருப்பாக வந்துடுது என்கிறார்கள். கையை வச்சு என்ன செய்ய போறே? கணவனுக்கும் குழந்தைக்கும் சமைச்சு கொடுக்க தெரியாவிட்டால் ஒரு பெண் பெண்ணாக இருந்து என்ன பிரயோசனம்? சமையலில் ரெண்டு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒன்று, சமைக்க சமைக்க சமைக்கத்தான் சமையலில் ஒரு முதிர்ச்சி வரும். நான் நல்லா சமையல் பண்ணுவேன் என்ற அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் பாருங்க. நல்லா நான் நல்லாவே சமையல் பண்ணுவேன். அதனாலே சொல்கிறேன், நல்ல சமையலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு 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 நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க, உப்பு அதிகம் போட்டுட்டீங்க, அதை என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது போட்டு அது சரி பண்ண தெரிஞ்சா தான் நீங்கள் சமையல்காரர். ஒரு பிழை நிகழ்ந்து விட்டால் அதை சரியாக்க தெரிகிற வல்லமை இருக்க வேண்டும். சமையல் என்பது ஒரு நுட்பம்,
அது ஒரு கலை. நாளைக்கு என்ன சமைக்க போறேன்னு இன்னைக்கு படுக்கிற பொழுதே நினைச்சு கொண்டு போய் படுக்க வேணும். இந்த ஆள் எங்கேயோ இருக்குதுன்னு நினைப்பீங்க. அப்படிதான் சில பெண்கள் இருக்கிறாரு. நாளைக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், இதை நினைச்சு இதை எப்படி பண்ணலாம். முதல் சமையலை மனதில் பண்ணி பிறகு வெளியில் பண்ண வேணும். அப்போ தான் சமையல் சமையலாக வரும். இல்லாட்டு மாட்டுக்கு வைக்கிற புண்ணாக்கு மாதிரி வரும். வீட்டுக்காரன் மாடாக இருந்தால் வைக்க வேண்டியதான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ண வேணும் பாருங்க சமையல், அதை நுட்பமாக பண்ண வேணும். அது மட்டும் இல்லை, சமையலில் ரொம்ப முக்கியமான விஷயம், சமையல் புத்தகத்தை பார்த்து படிக்கலாம். அதெல்லாம் சமையல் சமையல் தானே, அடுப்பு இருக்குது, நெருப்பு இருக்குது, உப்பு இருக்குது, அது பண்ணிடுவா எங்கே பண்ணுன்னு சொல்கிறீங்களே, அப்படி பண்ண முடியாது. கிரிக்கெட் விளையாட வேணும்னாலே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஒலிம்பிக்கில் ஓட வேணும்னு வைங்க, ஒலிம்பிக்கில் போய் ஓட போகிறான், அதெல்லாம் கிரவுண்டில் போனால் ஓடுவாருண்டா ஓட முடியுங்களா? எத்தனை நாள் பயிற்சி பண்ணி தானே அங்கே போய் ஓடுறான். அது மாதிரி நீ சமையல் பண்ண வேணும்னா அது பயிற்சி ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் பெண்கள் பெண் பிள்ளைகளை சமைக்க வைக்க வேண்டும் என்றால், அது முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்றா பாருங்கள், சமையல் என்பது ஒரு நாளில் ஒர்க்காக செய்துட்டு போய் படுக்கிறது இல்லை. அப்படி சில பேர் செய்துடுவார்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மத்தியானம் எங்கள் பொண்ணு தான் சமைச்சது, நல்லா சமைச்சிரும். சனிக்கிழமை முழு நாளும் படுத்திருக்கும். அவங்க என்ன பண்ணுறது, மூன்று நேரமும் சமையல் பண்ண வேணுமானால் சமையலறையில் இருந்து ஒரு பயிற்சி வந்தாக வேணும். அதுக்காக தான் அதெல்லாம் பண்ண வேணும், அதில் விருப்பம் பெற வேண்டும். அந்த விருப்பம் பெறாதவர்களாலே சமையல் பண்ண முடியாது. அதனால தான் திருவள்ளுவர் பரிமளகர் சொல்லுகிறார், இந்த நற்செய்கை என்பதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அட்டில் தொழில் வன்மை இருக்க வேண்டும். என்ன சமையல் தெரிஞ்சிருக்க வேணும் என்று சொல்ல இல்லை, சமையலில் கெட்டித்தனம் இருக்க வேணும் என்கிறார். இங்க பாருங்க, இப்ப சில பல பெண் பிள்ளைகள் என்ன வெறுப்பா பாக்குறீங்க எனக்கு தெரியும். இருந்தால் நம்ம நிம்மதியா இருக்க விடாது போல இருக்கே, நாளைக்கு அம்மா ஆரம்பிக்க போறா. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சமையலில் விருப்பமே இல்லையா, சமையலில் விருப்பமே இல்லையா, சமைக்கவே மாட்டீங்களா, ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன தெரியுமா, நாளைக்கு ஒரு கணவன் வந்தோடனே அவனிலே காதல் வரும். வருமா வராதா? வரும். ஒரு கணவன் என்று உங்களுக்கு ஒரு துணைவன் வந்தோடனே அது வரைக்கும் இல்லாத அன்பெல்லாம் அவனில் கொட்டுவீங்க. அதுக்கு பிறகு ஒரு பிள்ளை வரும், பிள்ளை வந்தோடனே அவனில் அன்பு வரும். வந்த உடனே ஐயோ என் புருஷனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கணுமே என்ற ஆசை வரும். இங்கே பயிற்சி பண்ணாட்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முன்னமே பயிற்சி, இப்போ நீங்கள் நினைப்பீங்க சமையல் என்ன பண்ண வேணும், கடையில் வாங்கி கொடுக்கலான்னு நினைப்பீங்க. கடையில் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது? ஒரு கணவன் வந்த பிறகு நீங்கள் ருசித்து சமை பண்ணி கணவன் நக்கி நக்கி சாப்பிடணும். ஐயோ என் மனைவி சாப்பாடே சாப்பாடு என்று சொல்ல வேணும். நாலு விருந்தினர்களுக்கு போட வேணும், எங்கள் வீட்டுக்காரி சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் சார் என்ன பெருமை, இதெல்லாம் அவ தான் பண்ணினான்னு சொன்னால் தானே பெருமை. ஹோட்டலில் எடுத்து கொடுத்தா என்ன நட்டம்னா, கொடுத்தோடனே இது நல்லா இருக்குன்னு சொன்னோடனே, ஆமாம் இது சரவண பவனில் வாங்கினது, அதுக்கேன் வீட்டுக்காரி சரவண பவன்லே நீ போயிறேன். இதெல்லாம் ஒரு பயிற்சியாக வர வேண்டும். அதனாலே தான் சொல்லுகிறார் பரிமளகர் சொல்லுகிறார், நற்குண நற்செய்கைகள் அவளுக்கு இருக்க வேண்டும், ஒப்புரவு வேண்டும், ஊரை பேண தெரிய வேண்டும். இதெல்லாம் நற்செயல்கள், ஊரை பேண தெரிய வேண்டும். தனியே நீ ஒரு குடும்பத்தோடு வீட்டிலே வைப்பா, அதுதானே பெரிய பிரச்சனையே. தனி குடித்தனம் தனி குடித்தனம் என்று ஒரு நாசமாக போன பண்பு வருகிறது. தனியே வாழ்ந்துட்டா தனியே நீ வாழ்ந்துடுவியா? சந்தோஷத்துக்காக நீ தனியே வாழலாம் என்று நினைக்கிறாய். அஞ்சு பிள்ளை பிறந்துட்டு வை, நாலு பிள்ளை பிறந்துட்டு வை, ஒன்று அதை இழுக்கும், ஒன்று இதை இழுக்கும். வீட்டில் பாட்டா பாட்டி இருந்தால் அதுகளோடு அவர்கள் பொழுது போய்விடும், எவ்வளவு சந்தோஷம். இல்லை பிள்ளைக்கு திடீரென்று ஒரு நோய் வந்து விட்டது, பதறுவாயே, அப்போ ஒரு வயசானவர் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொன்னா இருக்க, அந்த ஆறுதலுக்கு நிகர் வருமா? ஆகவே ஒப்புரவு பயில வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஒப்புரவு பயில வேண்டும். இந்த ரெண்டு குணமும் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்றார் திருவள்ளுவர். நட்புண நற்செய்கை அது மட்டும் இல்லை, பெண்ணினுடைய கடமை. இந்த பெண்ணுக்கு ஒரு குணம் மடம் என்று சொன்னார்கள், பெண்ணினுடைய குணத்திலே ஒன்று மடம் என்று சொன்னார்கள். அந்த மடம் என்ற குணத்துக்கு மடமை என்று அர்த்தம். மடமை என்றால் முட்டாளா பெண் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. பெண்ணுக்கு என்ன லட்சணம் என்றால், நட்பண்புகளை சொல்லிக் கொடுத்து பெண் உள்வாங்கினாலானால் கடைசி வரைக்கும் விடமாட்டார். ஆம்பளை வாங்குற மாதிரி வாங்கிட்டு விட்டுருவான். இந்த நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பாருங்கள், பெண்கள் விரதம் பிடிச்சா நீங்கள் என்னதான் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள், தொடமாட்டார்கள். ஆம்பளை கடவுளுக்கு ஒரு கணக்கு சொல்லுவான், இந்த வெள்ளிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமை விரதம் இருக்குன்னு வாயில் போட்டுருவான்.
இயல்பு பாருங்க, பெண்கள் தான் அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க கூடியவர்கள். ஆகவே கடைப்பிடி உடையவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்ததா, இது மட்டும் போதுமா ஒரு பெண்ணுக்கு என்று கேட்டால், திருவள்ளுவர் சொன்னார், இல்லை, தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை, மனைத்தக்க மாண்பிள. இப்ப நான் முன்ன சொன்னதெல்லாம் வந்துட்டுது. அதுக்கு பிறகு சொன்னார், அது 50 marks, அது இருக்குதா, மனைத்தக்க மாண்பு இருக்குதா, நற்குணம் நற்செய்கை இருக்குதா, 50 புள்ளி போற்று, 50 புள்ளி போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ வேணுமா, இன்னொரு 50 புள்ளி இருக்குடா, என்ன 50 புள்ளி? அவளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணம், புருஷனுடைய சம்பளத்துக்குள்ளே வாழ பழக வேண்டும், வாழ வேண்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிமார் சொன்ன வேலை பாருங்க. இப்போ ஒருத்தரும் பாட்டிமார் சொல்கிறதும் இல்லை, பாட்டிமார் தங்களை பாட்டிமாராக ஒத்துக்கொள்கிறதும் இல்லை. ஆகவே நான் என்ன பாட்டியாகிட்டேன், நானே பாட்டியாகிட்டேன். இதை யார் சொல்ல முடியும், நான் தான் சொல்ல முடியுங்கிற உரிமையோடு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா செய்ய வேண்டும், இன்றைக்கு என்ன ஆயிற்றென்றால், நம்முடைய தேவை என்பது நம்முடைய அடிப்படையை நிறைவு செய்வதல்ல இன்றைக்கு நம்முடைய தேவை. நாகரிகத்தினுடைய பேரநியாயத்திலே இது ஒன்று, என்னுடைய அடிப்படைகளை நிறைவு செய்வதல்ல தேவை. அடிப்படைகளை நிறைவு செய்வது தானே தேவை. இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரனிடம் என்ன இருக்கிறதோ அந்த அளவு வசதி இருப்பது தான் இன்றைக்கு தேவை. ஏ, உன் கணவன் சம்பளத்துக்குள்ளே நீ வாழ பழகு. எனக்கு தெரியும் பாருங்க, எங்கள் ஊரில் ஒரு பெண்மணி இருந்தார்கள், அவங்க கடை, அந்த வீட்டுக்காரர் ஒரு சின்ன தேநீர் கடை வச்சுருந்தார், சின்ன தேநீர் கடை. அந்த அம்மா விடிய காலையில் 3 மணிக்கு எழும்பி இட்லியை வச்சு தோசை சுட்டு எல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் பாருங்கள், குளிச்சு தலையெழுத்து முடிஞ்சு நெத்தியில் குங்குமப்பட்டோட இந்த வாசலில் கணவனுக்கு கொடுத்து அனுப்பும். ஒரு கோடீஸ்வரனுக்கும் அந்த சுகம் கிடையாது பாருங்கள், ஒரு கோடீஸ்வரனுக்கும் கிடையாது. இந்த பண்பாடு தான் வாழ்க்கை. ஆகவே ஒரு பெண் கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே இன்றைக்கு என்ன தெரியுமா, எனக்கு தேவை என்னங்கிறது முக்கியம் இல்லை, என்னுடைய எனக்கு ஒரு 2 சேலை 3 சேலை 4 சேலை போதாதா? இன்றைக்கு அலங்காரம் கணவனுக்காக இல்லை, எனக்காக இல்லை, மற்றவன் பார்க்க வேணும் என்று ஆகிவிட்டது. மற்றவன் பார்க்க வேண்டும் என்று நீ உடை உடுத்தாலே ஒழுக்கம் போச்சுதே, ஒழுக்கம் போச்சுதே. நாகரிகம் மிக்க நகரங்களிலே பார்க்கிறேன் பாருங்கள், இந்த பெண்கள் சேலையை துப்புளுக்கு கீழே கட்டுகிறார்கள். நான் கேட்குறேன், எதுக்கு கட்டுறே? அதை பார்க்கிறவன் உன்னை மதிப்பானா, இச்சைப்படுவானே தவிர மதிப்பானா? அந்த இச்சை தான் உன்னுடைய விருப்பம் என்றால் நீ ஒழுக்கமானவளா? நான் சொல்கிறது தயவுசெய்து புரிந்து நேர்மையாக புரிந்து கொள்ளுங்க, இவருக்கே இந்த பேச்சனெல்லாம் கேட்கப்படாது. ஆகவே ஒரு பெண் கணவனுடைய சம்பளத்துக்குள்ளே வாழ்ந்தால் கணவனும் நிம்மதியாயிருப்பான், வீடும் நிம்மதியாயிருக்கும், பிள்ளைகளும் ஒழுங்காக வாழ்வார்கள். பக்கத்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு சார் நீ கவலைப்படாதே, நமக்கு இதுதான், இந்தா பச்சை மிளகாய் வெங்காயத்தோடு கடித்து இந்த பழஞ்சோறு சாப்பிடுவோம் என்று சொல். உன்னை ஒருவரும் ஏனென்று கேட்க மாட்டார்கள். நீ மதிப்போடு வாழலாம், அவர்கள் போல வாழ வேண்டும் என்று நீ நெருக்கடி கொடுத்தால் அவன் போய் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குவான், களவெடுப்பான், நாளைக்கு போலீஸ் வந்து பிடிச்சு கொண்டு போகிற பொழுது தான் கவலை தெரியும். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு பெண் தீர்மானிக்க வேண்டும், என் கணவனுக்கு இதுதானா சம்பளம், இதுக்குள்ளே நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி வாழப்போகிறேன் என்பது, இதற்குள்ளே நான் எப்படி மிச்சம் பிடித்து வாழ்வேன், தர்மங்களும் செய்யக்கூடிய வகையிலே மிச்சம் பிடித்து வாழ்வேன். இந்த 2 பண்பு இருக்கிறதா, அந்த பெண்ணுக்கு 100 marks போடுறா, கல்யாணம் உடனே கட்டுறா என்றார் திருவள்ளுவர். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால், தன்னுடைய தற்கொண்டான் என்றால் தன்னை கொன்றவன் என்ற அர்த்தம் இல்லை, தன்னை ஏற்றுக்கொண்டவனுடைய வளத்துக்கேற்ப எவள் வாழ்கிறாளோ அவள் வாழ்க்கை துணை. அப்படி ஒரு பெண் வாய்த்து விட்டால் ஒரு ஆடவனுக்கு எந்த குறையும் இல்லை. நிறைய சொல்லலாம், நேரம் போய்விட்டது, வாழ்க்கை எந்த குறையும் இல்லை. அந்த பெண் கணவனுக்காக எதுகும் செய்வாள், அந்த பெண் கணவனுக்காக எதுகும் செய்வாள். அப்படி ஒரு பெண் உனக்கு இல்லையா, நீ பெரிய கோடீஸ்வரனா, 10 கார் வாசலில் நிற்கிறதா? ஒரு பிரயோசனம் இல்லை என்றார் திருவள்ளுவர். மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சி தாயினும் இல். நீ கோடி ரூபா வச்சிருந்தாலும் பிச்சைக்காரன்தான்டா, ஒரு மனைவி மட்டும் எனக்கு திருப்திங்க, உங்கள் 1000 ரூபா சம்பளம் எனக்கு நல்ல திருப்தி, 100 ரூபா மிச்சம் பிடிச்சி வச்சுருக்கேன்னு ஒரு பெண் சொல்கிறாள், வைங்க நீ சொர்க்கத்தில் வாழுகிற ஆளாக மாறிவிடுவாய். இது 2வது லட்சணம் சொன்னார். அதுக்கு பிறகு சொன்னார், நல்ல மனைவி வீட்டில் இருந்தால் உனக்கு என்னடா இல்லை,
இல்லவள் இல்லதன் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. உனக்கு நல்ல மனைவி பாச்சா, உனக்கு என்ன இல்லை? இல்லதன் இல்லவள் மாண்பானால் நல்ல மனைவி பாச்சா, உனக்கு என்னடா இல்லை, எல்லாம் இருக்குடா. நல்ல மனைவி வாக்கே இல்லையா, எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை என்றார். உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், முக்கியமான விஷயம் சொல்லுகிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல. இவ்வளவு போய் பொம்பளைய தூக்கு தூக்குன்னு தூக்குறீர்களே திருவள்ளுவரே, என்ன என்ன பெரிய முக்கியம் என்றால், அவர் சொன்னார், நீ நான் சும்மா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல இல்லை, பெண்ணை போல ஒரு பெரிய ஆள் உலகத்திலே இல்லை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல, திருவள்ளுவர் போய் சொல்லுவாரா சார், பெண்ணை விட ஒரு பெரியவள் இருக்கிறாளா யாவுல என்றா நம்ம பார்த்து கேட்கிறார், பெண்ணின் பெருந்தக்க, பெண்ணை விட பெரிய ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படி என்ன சார் பெண்ணிட்ட இருக்குன்னு கேட்டோன்னு சொன்னார், சும்மா பெண்ணை நான் சொல்லலையடா, கற்போடு ஒரு பெண் இருப்பாளே ஆனால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல. நான் ஒன்று சொல்லுகிறேன் சார், தமிழில் மட்டும்தான் இந்த சொல்லுண்டு என்று நான் நினைக்கிறேன், எனக்கு பெரிய எல்லா மொழியும் தெரியாது, தெரிஞ்சளவில் சொல்லுகிறேன். கற்பு என்பதற்கு மொழிபெயர்ப்பு சொல்லுங்கள், கற்பு என்பதற்கு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், வேறு மொழியில் சொல்லுங்கள். ஒழுக்கம் இல்லை கற்பு, பெண்ணுக்கு மட்டும் உரிய ஒழுக்கம். கற்பு என்றால் என்ன தெரியுமா, ஒரு பெண் தன் ஐம்புலனையும் ஒரு கணவனிடம் மட்டும் ஒடுக்கி வாழ பழகுவது, ஒரு முனிவர் செய்கிற வேலை. ஒரு முனிவன் எப்படி தன் ஐம்புலனையும் ஒடுக்குகிறானோ, ஒரு கணவன் வந்து தன்னை ஆண்டு கொண்ட பிறகு அவன்தான் தன் வாழ்க்கை, எனக்கு அவனோடு எல்லாம் திருப்தி என்று அவள் நினைக்க வேண்டும். அவள் நினைக்கிற மாதிரி ஆடவன் இருக்க வேண்டும். அதுக்கு ஆடவன் ஆண்மையாக இருந்து பழக வேண்டும், பெண் பெண்மையாக இருந்து பழக வேண்டும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா, பெண்களுக்கு தான் கஷ்டம். சில பெண்கள் நினைக்கிறார்கள் ஆடவனை ஆட்சி செய்வது ஒரு வெற்றி என்று நினைக்கிறார்கள். அப்படி போ இப்படி போ, இளமையில் அப்படி பண்ணுவார்கள். பிறகு அவர்களே முது, ஏன்னா ஆம்பளை அப்படியே பழகிடுவான், மேய்ச்சு பழகிடுவான். பிறகு முதுமை வந்தோடனே பெண்களால் இயலாமல் போயிடும். அப்போது ஆடவன் முத இருந்தால் கோபமாக இருக்கும், இவராக ஒன்றும் யோசிச்சு பண்ணுறாரு இல்லை, நம்ம வீட்டுக்காரர் ஒன்றும் யோசிச்சு பண்ணுறாரு இல்லைங்கன்னு கோபிப்போம். ஏன், நீ எப்போ யோசிச்சு பண்ண விட்டே, அடிமைப்படுத்தி பழைக்கினா உனக்குத்தான் நெட்டம். ஆண் ஆணாக இருந்தால் பெண் பிற்காலத்திலே நிம்மதியாக வாழ முடியும். ஆகவே ஆணை ஆணாக இருக்க விட வேண்டும். அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியுமா, ஆண் சரியான ஆணாக இருந்து ஒரு பெண்ணை ஆண்டால் அவள் ஒழுக்கத்திலே முனிவருக்கு சமமாக ஆகிவிடுவாள். அந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்துக்கு கற்பு என்று பெயர். அது என்ன சார் கற்பு என்றால், அதற்கு சொல்லுகிறார் திருவர் அடுத்த குரலை சொல்லுகிறார், தெய்வம் தொழாள். அவள் கோயிலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணகியை வந்து அவளுடைய தோழி சொன்னால், சந்திரகுண்டம் சூரியகுண்டம் என்று ரெண்டு இடம் இருக்கிறது, அதில் போய் தோய்ந்தால் போன கணவன் வந்து விடுவான் என்று சொல்கிறார்கள், அந்த கடவுளை கும்பிட்டா வாரியா போவோம் என்று கேட்டாள். கண்ணகி சொன்னாள், பீடன்று என்றாள். எனக்கு என்னடி அதில் பெருமை இருக்கு, என் கணவனை கும்பிடாமல் அதை கும்பிட்டு கணவனை வர பண்ணுவேனா, என் கணவனை தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டேன் என்று சொன்னாலே அதுதான் கோவனை கொண்டு நிறுத்தியது. அப்போ இந்த கணவனை வணங்குகிற வணங்க வணங்க என்னாகும் தெரியுமா, இவளுக்கு ஒரு சக்தி வரும். தெய்வம் தொழால் கொழுநட் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. ஒரு பெண் சொன்னால் மழை பெய்யும். இதுக்கு இப்போ வேற வேற விளக்கம் எல்லாம் சொல்லுகிறார்கள். பெய்யன்றோனே பெய்கிற மழையைப் போல பெண், நல்ல பெண்ணாக கற்புள்ள பெண் உதவுவாள் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நம்ம வீட்டு பெண்களை பரிசோதிக்க விரும்பாதவர்களுடைய முயற்சி. திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, திருவள்ளுவரில் கம்பர் சொல்லுகிறார், வில்லிபுத்தரார் சொல்கிறார், எல்லாரும் சொல்லுகிறார்கள், பெண் ஒழுக்கமாக இருந்தால் இயற்கை அவளுக்கு ஏவல் செய்யும். இதை நாம் பரீட்சித்து பார்க்கவே தயாராக இல்லையே. பெண் ஒழுக்கமாக இருந்தால் இயற்கை அவளுக்கு ஏவல் செய்யும். இங்கே பாருங்க, நம்முடைய சாத்திரக்காரர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள், அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. இங்கே பாருங்க, ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயற்கையினுடைய ஒரு துளி தான் நாங்கள். உங்களுக்கு அது புரிகிறதா? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு துளி தான் நாங்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், கடலில் இருக்கிற ஒரு துளி போலத்தான் ஒவ்வொரு சமயமும், அந்த துளியை அவனவன் இதுதான் கடல் இதுதான் கடல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் ரொம்ப ரசிப்பேன் அவர் சொன்ன பிறகு. அவர் சொல்லி அதை கிண்டல் பண்ணிவிட்டு பிறகு சொல்லுவார், நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஒரு துளி கடலாகாது, ஆனால் ஒரு துளிக்குள்ளே கடலினுடைய மொத்த தன்மையும் அடங்கி இருக்கும். ஒரு துளியை டெஸ்ட் பண்ணினா கடலை டெஸ்ட் பண்ணதுக்கு சரிங்க,
அதுபோல நாம் ஒரு துளி, இயற்கையினுடைய ஒரு துளி, நான் என்னை சீர் செய்து கொண்டால் இயற்கை சீராகிவிடும். இன்றைக்கு பல பேர் நினைக்கிறார்கள், இந்த துறவு கிறவெல்லாம் என்னதுக்கு சார், சமூக சேவை செய்ய வேண்டும், அன்னதானம் பண்ண வேண்டும், அனாதைகளை பாதுகாக்கணும். ஒருத்தன் மட்டும் தன்னை புலனடக்கி இயற்கையோடு தன்னை பொருத்தி விட்டால் அவனை சூழ இருக்கிற எந்த இடத்திலும் தீமை விளையாது, நன்மை தானாக விளையும். நீ இல்லங்கள் நடத்த வேண்டிய தேவையே வராது. விஸ்வாமித்திரர் இருந்த ஆசிரமத்திலே ஒரு தவளை முட்டை போடுதான், ஒரு தவளை முட்டை போடுதான், அது நல்ல வெயில் அதுக்கு மேலே படுதான். அந்த வெயில் பட்டதை பார்த்துட்டு ஒரு நாகம் வந்து இந்த தவளைக்கு வெயில் படப்படாதே அதுக்கு கூட பிடிக்குதான். எப்படிடா இது பிடிக்கும், நாகன் தவளையை உள்ளையெல்லாம் போடும், இது வந்து கூட பிடிக்குதே என்று கேட்டோடனே விஸ்வாமித்திரர் போன்ற ஒரு முனிவர் இருந்த காலத்தினாலே அந்த சூழலில் எதுக்கும் தீமையை எண்ணமே வரையில்லை என்றார். ஒரு துளியை சமப்படுத்திட்டீங்க என்றால் துறவு என்பது விளையாட்டான வேலை என்று நினைக்காதீங்க. ஒருவன் தன்னை துறவாக்கிட்டா அந்த ஊரே ஊரே செழிச்சிடும். நீ அன்னதானம் பண்ண வேண்டாம், ஏழைக்கு சாப்பாடு, ஏழையே இருக்க மாட்டான். அது துறவிக்கு வருவது போல ஒரு பெண்ணுக்கும் வரும், மறந்து போகாதீர்கள், ஒரு பெண்ணுக்கும் வரும். ஒரு பெண் மட்டும் புலனொடுங்கி ஒரு கணவனை மட்டும் நினைந்து அவனுக்கோ அவனை திருப்திப்படுத்துவதே என் வாழ்க்கை என்று ஒரு அசைவில்லாத ஒழுக்கம் கொண்டாளானால் இயற்கை அவளுடைய சொல்லுக்கு பணியும் என்கிறார் திருவள்ளுவர். பெய்யன பெய்யும் மழை என்பதற்கு அதுதான் அர்த்தம். இது ஒருத்தர் சொன்னா பொய் என்று சொல்லலாம். கம்பன் சொன்னான், அனுமனுக்கு வாழ்ல நெருப்பு வச்சுட்டார்கள், எரியிறது, சீதை பார்த்தால் ஐயோ அனுமனை கொளுத்திட்டார்கள் நினைச்சால் சுடாதே அக்கினியே என்றாள், நெருப்பு விட்டுட்டது. சீதையை நெருப்புல இறங்க சொன்னான் ராமன், இறங்கினான், நெருப்பு வந்து நிற்குது, ஐயோ இவள் என்ன சொல்றாள் என்று வந்து நிற்கிறது. இதெல்லாம் சும்மா ஒரு பொய்யுக்கு இயற்றிய கதை என்று நினைக்காதீர்கள். கண்ணகி வந்து மதுரையிலே தன் மார்பை திரிந்து எரிந்தாள், மதுரை எரிந்தது. என்ன சொல்லுகிறார்கள் நம் புலவர்கள் எல்லாம், பொய்யர்களா? ஒரு பெண் மட்டும் ஒழுக்கமாகிவிட்டால் அவள் பஞ்சபூதங்களோடு கலந்து போவாள், அந்த கலக்கிற சக்தியினாலே அவள் சொல்லுகிற கட்டளைக்கு பஞ்சபூதங்களும் ஏவல் செய்யும் என்றான். அதனாலே தான் சொல்லுகிறார் பெண்ணின் பெருந்தக்கை ஆவுல என்றான். இப்படி ஒரு மனைவி வாய்த்து விட்டால் ஒரு ஆடவனுக்கு என்ன பயன் என்று கேட்டவுடனே திருவள்ளுவர் சொன்னார், அவனுக்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை வரும் என்றான். அதை ரொம்ப அழகாக அந்த குரலை சொல்லி முடிக்கிறார் திருவள்ளுவர். இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை, புகழ் புரிந்த இல்லிலார்க்கு இல்லை. டே, பொதுவாக ஆம்பளைகளுக்கு என்ன விருப்பம், நிமிந்து நடக்க எல்லா ஆம்பளைக்கும் விருப்பம், அது விரும்பாத ஆம்பளைக்கு நிமிர்ந்து நடக்கிறது ஒரு நட, பெண்ணுக்கு நாணி நடக்கிறது ஒரு அழகு, அதனாலே ஆம்பளைகள் நிமிர்ந்து நடக்கத்தான் விரும்புகிறாங்க. அதுக்கும் முக்கியமாக நம்ம யாராவது கிண்டல் பண்ணுறவன், இவர் என்ன அவர் என்னன்னு சொன்னால் அவனுக்கு முன்னால் நிமிர்ந்து நடக்க வேணும். இவர் ரொம்ப அழகில்லை சார், இவருக்கு சம்பளம் ரொம்ப அதிகம் இல்லை, இப்படி சொல்கிற கிண்டல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குந்தானே, அவனுக்கு முன்னால் நடக்கிற பொழுது தலை குனிஞ்சு நடக்க வேண்டும். வீட்டில் மட்டும் நல்ல மனைவி இருந்துட்டா நீ நெஞ்சு நிமித்தி நடக்கலாமடா. வேறு எவனும் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எத்தனை கார் வச்சுருந்தாலும் நல்ல மனைவி மட்டும் வீட்டில் இல்லையா, அதுக்கு பிறகு உன்னாலே நெஞ்சு நிமித்தி நடக்க முடியாது. என்ன தெரியுமா சொன்னார், புகழ் புரிந்த இல் இலார்க்கு இல்லை. நல்ல மனைவி வீட்டில் இல்லையா, உனக்கு ஒரு சாமான் கிடையாதுடா, என்ன என்று கேட்டோடனே இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை, உன்னை கிண்டல் பண்ணுறவனுக்கு முன்னால் நெஞ்சு நிமித்த வேணுமா, நல்ல மனைவி வேண்டும், நல்ல மனைவி வேண்டுமா, இந்த ரெண்டு பண்பை பார்த்துக்கொள். என்ன பண்பு, மனைத்தக்க மாண்பு, வளத்தக்க வாழ்வுள்ளவளாக திருமணம் செய். என்ன சம்பளம், என் சம்பளம் உனக்கு புரியுதா, 1000 ரூபா, அதுக்குள்ளே வாழ்வாயா, தாராளமாக வாழ்வேன், வா என்னோட என்று கூட்டி கொண்டு போ. சீதனம் என்ன கொண்டுடுறே, வரதட்சணை என்ன கொண்டு வர்றேன்னு கேட்காதே, கேட்டால் உனக்கு ஏறுபோல் பீடு நடை போய்விடும். இந்த உண்மையை திருவள்ளுவர் சொன்னார், இதை புரிந்து கொள்ளுங்கள். சமயம் சொல்லாமல் வாழ்க்கை சொல்கிறேனே என்று நினைக்காதீர்கள், வாழ்க்கை தான் சமயத்தில் கொண்டு போய் விடும் என்றபடியால் இந்த அளவிலே இந்த பேச்சை நிறுத்தி எல்லோரும் ஏறுபோல் பீடு நடை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.